பிரதமர் மோடியை பிரான்ஸ் நாட்டுக்கு வருமாறு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் அழைப்பு விடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று பிரான்ஸ் செல்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நாளை தேசிய தினத்தையொட்டி அணிவகுப்பு நடக்கிறது. அதில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்திய முப்படைகள் குழுவும் அணிவகுப்பில் பங்கேற்கிறது. இப்பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் நடத்துகிறார். இந்த ஆண்டு இந்தியா பிரான்ஸ் இராணுவ உறவின் 25வது ஆண்டாகும். கலாச்சாரம், அறிவியல், பாதுகாப்பு, கல்வி, பொருளாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்துகிறார்கள். மேலும் பிரதமர் மோடியை கௌரவிக்கும் வகையில் அதிபர் மெக்ரோன் அரசாங்க விருந்து அளிக்கிறார். பிரான்ஸ் நாட்டு பிரதமரையும் மோடி சந்திக்கிறார். நாடாளுமன்ற சபாநாயகர், செனட்ஸ் தலைவர் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசுகிறார். மேலும் பிரதமர் மோடி பிரான்சில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து உரையாடுகிறார். பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு வருகிற 15ஆம் தேதி பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு செல்கிறார். ஐக்கிய அரபு அமீரக அதிபரும் அபுதாபி ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் சையத் அல் நயானுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எரிசக்தி, கல்வி, சுகாதாரம், உணவு, பாதுகாப்பு, நிதிநுட்பம், பாதுகாப்பு, கலாச்சாரம் ஆகிய துறைகளிலும் விரிவான ஒத்துழைப்பை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து இருவரும் விவாதிக்கிறார்கள். இத்தகவல்களை மத்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று ஒரு அறிக்கை மூலம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது.